ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாள் ஆகட்டும். நம்ம கோச்சரன் லீலைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிருஷ்ணர் வந்து எப்படி மாடுகளை மேய்ச்சிட்டு போகிறாரு, என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். யசோதா தேவி வந்து கிருஷ்ணருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு நாள் அவங்க கிருஷ்ணர் மாடு மேய்க்க போகிற நாள் பேர் கோபாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கிருஷ்ணர் வந்து கிளம்புறாரு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு. வேக வேகமாக எல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறாரு. அப்போ அங்கே இருக்கிற மாடுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாம், கிருஷ்ணர் வந்து நம்மளை இனிமேல் மேய்க்க போகிறாரு, நமக்கு இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த மாடெல்லாம் இருக்குமாம்மா. கண்ணுக்குட்டியும் வந்து அவங்க அம்மா கூட நின்றுட்டுருக்காம்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கிருஷ்ணர் வந்து பிரிச்சிருவார். ஏன்னா மாடை மட்டும் மேய்ச்சிட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் வேற யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட போகிறாரு அப்படின்னு அவங்க கிட்டக்கிட்டே நின்றுட்டுருக்காம்மா. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து நம்மளையும் மாடு மேய்க்க போவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் அவங்க அவங்க அம்மாக்கிட்டே மாடுக்கிட்டேயே நின்றுட்டுருக்குது. அப்போ அந்த மாடெல்லாம் கீழே அந்த பூமியில் பால் சிந்துது. ஏன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தால் அது கிருஷ்ணர் கால் மேலே விழுந்து புண்ணாயிரும்ல, அதனால் காலை எல்லாம் பூமியில் எல்லாம் பால் சிந்துது. அந்த பூமியை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு பால் சிந்துது. யசோதா தேவி வந்து மாடு மேய்க்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு செருப்பு தராராமா. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாராமா, ஏம்மா இதெல்லாம் நம்ம வீடு மாடு தானே, அதனால் அவங்களுக்கும் செருப்பு தைச்சாதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாராமா. அதுக்கு யசோதா தேவி, இந்த பிருந்தாவனமில் 9 லட்சம் மாடு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் 2 ஜோடின்னா 4 கால் 2 ஜோடின்னா அப்போ யார் காசு செலவு பண்ணுறது, அதுக்கு நீயே செருப்பு இல்லாமல் போ அப்படின்னு சொல்லி அமைச்சிட்றாங்களாம்மா யசோதா தேவி. அதனால்தான் அந்த மாடெல்லாம் வந்து பால் சிந்தி அப்புறம் அந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அமைக்கி அமைக்கி விடுதாமா. ஏன்னா கிருஷ்ணர் காலில் வந்து அந்த கல்லெல்லாம் குத்திரக்கூடாதுன்னு அமைக்கி அமைக்கி விடுதாமா. அதுக்கப்புறம் மாடு மேய்க்க வராரு. மாடு மேய்க்க வரும்போது யசோதா தேவி அங்கே மேலே அந்த விண்டோலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கிருஷ்ணரோட பாதம் எல்லாம் வந்து அவங்க நிலத்தில் வைக்கும் போது அப்படியே பாதம் பதியுது. அது வந்து எல்லா மாடும் அங்கே இருக்கிற மக்களும் மெதிக்கக்கூடாதே, பகவானோட காலை மெதிக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை மெதிக்காமலே போகிறாங்க முடியற அளவுக்கு. அப்புறம் கிருஷ்ணரும் மாடும் மாடுகளும் வந்து அப்புறம் கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து காட்டுக்கு போகிறாங்க. கிருஷ்ணர் வந்து மேய்க்கிறதுக்கு எல்லாரும் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரே கலாட்டாக தான் மாடுகளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, கிருஷ்ணரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி, ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. கண்ணனவன் நடனமிட்டு காளிந்தியை வென்ற பின்னால் தன்னில் பாம்பு நஞ்சு இல்லை ராமாரே. கண்ணனவன் நடனமிட்டு காளிந்தியை வென்ற பின்னால்
தன்னில் பாம்பு நஞ்சு இல்லை ராமாரே. அவன் கணிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்தான் அவன் கணிதழில் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்தான் கண்ணியர் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணாரே. ராமாரே ஹரே கிருஷ்ணாரே, ஹரே ஹரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னாள் கழுத்தில் உள்ள தாளி மின்னுது ராமாரே. குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னாள் கழுத்தில் உள்ள தாளி மின்னுது ராமாரே. சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னாள் சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னாள் அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரே. ராமாரே ஹரே கிருஷ்ணாரே, ஹரே ஹரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரே. படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரே. அடிப்படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் அடிப்படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தாள் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரே. அந்த வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. ராமாரே ஹரே கிருஷ்ணாரே, ஹரே ஹரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. அந்த மோகனனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று